நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்திய ஞான போதனையை கேட்போம். மனதானது நம் ஒவ்வொரு அனுபவத்தையும் பழையதாகவும் ருசியற்றதாகவும் ஆக்குகிறது. நான் ஒடிசாவைச் சேர்ந்த நிரஞ்சன் ராணா. பல வருடங்களாக நாங்கள் ஸ்ரீ பரஞ்சோதியின் கமல புற்பாதத்தில் நானும் எனது குடும்பத்தினரும் பக்தர்களாக இருக்கிறோம். ஒரு வெள்ளிக்கிழமை பகவத் சாட்சாத்கார பூஜையின் போது அற்புதமான அதிசயகத்தக்க கண்கூடான அற்புதத்தை கண்டோம். அது எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியது. எங்களுக்கு அறிவுறுத்தியபடி நாங்கள் செயல்முறை மற்றும் பூஜையை முடித்தோம். அப்போதுதான் ஆரத்தி எடுத்த கற்பூரத்தட்டை நாங்கள் கவனித்தோம். அது பூரி ஜெகநாதரின் உயிருள்ள பவித்திரமான உருவத்தை கண்டு நாங்கள் நம்ப முடியாத அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்தோம். எங்கள் மொபைல் கேமரா மூலம் சில புகைப்படங்களை எடுத்து உயிரோட்டமாக இருந்த படத்தை பார்த்து திகைத்து போனோம். சொல்ல முடியாத மகிழ்ச்சியிலும் நன்றி பெருகும் ஆனந்த கண்ணீரிலும் நாங்கள் இருந்தோம். எனது குழந்தை பருவத்தில் நான் எப்போதும் ஜெகநாதரின் சிறிய சிலையை வழிபட்டு வந்துள்ளேன். கிருஷ்ணர் தனது மூத்த சகோதரர் பலராமன் மற்றும் சகோதரி சுபத்ராவுடன் வழிபடும் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற எனக்கு இருந்த அலாதியான ஆவலானது ஊரடங்கின் காரணமாக செல்ல முடியவில்லை. இது எனக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இப்போது என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி என் உள்ள குரலை கேட்டு நான் மிகவும் விரும்பும் ஸ்ரீ ஜெகநாத் வடிவில் எனக்கு தோன்றிய போது என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஸ்ரீ பரஞ்சோதி, உனது கருணை, பெருந்தன்மை மற்றும் புனித இருப்பு என் இதயத்தையும் வீட்டையும் சூழ்ந்துள்ளது. இந்த அற்புதமான அதிசயம் மற்றும் என் வாழ்வில் உங்களின் அற்புதமான தெய்வீக ஆசீர்வாதத்திற்காக என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி, உங்களுக்கு என்றென்றும் என் மனமார்ந்த நன்றிகள்.